ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம பாடிக்கு லோஷன்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம், கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுவோம், நிறைய க்ரீம்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுவோம் கை கழுத்து இந்த மாதிரியான ஏரியாஸ்க்குலாம். நம்ம ஃபுல் பாடிக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கேர் கொடுத்தா தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு க்ரீமோ இல்லை ஒரு பாடி லோஷனோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு இன்க்ரியன்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும், நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். தனியாக நம்ம வந்து பாடி லோஷன் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா, பெருசாக வந்து நம்ம மெனக்கெட்டு செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் நார்மலாக எப்போவுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நம்ம நார்மலாக வந்து குளிக்கிறதுக்கு உப்பு தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். உப்பு தண்ணியில் வந்து குளித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், நான் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், கையிலலாம் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அது எதுவுமே இருக்காது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா, கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காமல் நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கும் அதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நார்மலாக வந்து நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி எடுத்துக்கலாம். அது உப்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பக்கெட்டில் வந்து வாட்டர் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொட்டீனாக குளிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஸ்கின்னை நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து எல்லார் வீட்லேயுமே நார்மலாக வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ இந்த தண்ணி கூட நான் என்ன சேர்த்துக்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, சாதம் வடித்த தண்ணி, சாதம் வடித்த தண்ணி. அப்படி இல்லைன்னா ஒரு சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் சாதம் தான் வைப்பீங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து குக்கரில் வந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த அரிசியை நல்லா வந்து கழுவுவாங்க. ஸோ அந்த கழுவுற தண்ணியை கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கும்போது. அந்த அரிசியை கழுவும் போது, ஃபஸ்ட் தடவை வந்து கழுவும் போது நம்ம அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்து அந்த அரிசியை வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கப்பளவு எடுத்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா ஒரு பாட்டில் அளவு, நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் வந்து எடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது, எந்த அளவுனாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப 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 நல்லது, அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளோட ஸ்கின்னுக்கு. டெய்லியும் வந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஸ்கின் ரொட்டீன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். ஒரு சில நாள் வந்து ஹோல் பாடி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, கையில் உள்ள சன்டேன் ரிமூவ் பண்ண முடியாது, கழுத்தில் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரொட்டீனாக வந்து ட்ரை பண்ணும், ரொட்டீனாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா, இந்த வயசில் உள்ளவங்க தான் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, சின்ன வயசுலேருந்து, அதாவது ஒரு வயசுலேருந்து 40+ வரையும் எல்லோரும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலாக இந்த தண்ணி வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒன்று தான், எப்போவுமே வந்து நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து வடிச்ச கஞ்சி யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த அரிசி கழுவுன தண்ணி கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் தலை குளிக்கும்போது கூட வந்து யூஸ் பண்ணலாம். தலை குளிக்கும்போது நீங்கள் வந்து 2 டம்ளர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த தண்ணியில் வந்து நீங்கள் கலந்து அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது குளிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஹேருக்கும் ரொம்ப நல்லது தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நீங்கள் உப்பு தண்ணியிலலாம் குளிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உப்பு தண்ணியில் வந்து குளிக்கும்போது ஒரு மாதிரி அந்த ஒயிட் ஒயிட்டாக வரும், அங்கங்கே வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்காது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம 2 தடவுமே இந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணி குளிக்கும்போது ரொம்ப நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸ்கின் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த ரஃப்னஸ், முக்கியமாக அந்த ரஃப்னஸ் இல்லாமல் இருக்கும். பாடி வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னே இருக்கும். இந்த பனி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த வெள்ளை வெள்ளையாக வரும். பட் ஒரு சிலருக்கு வந்து எப்போவுமே அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.